ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த இந்த வீடியோவில் சுகப்பிரசவம் ஆக பிரசவ வார்டில் வார்டில் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அஞ்சு அஞ்சு விஷயங்களை பற்றி போகிறேங்க ஸோ விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்த அப்புறம் கண்டிப்பாக அங்கே நார்மல் டெலிவரி தான் சி செக்ஷன் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க அது ஒரு சின்ன சின்ன இது வந்து நான் பெரிய விஷயம்லாம் சொல்ல போறது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சொல்ல போறேன் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து எயித்து மந்த்தில் இருக்கீங்க நைன்த் மந்த்தில் இருக்கீங்க சோ ரொம்ப ரொம்ப இருக்கீங்க பிரசவ நேரத்தை சோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பெண் வந்து பிரெக்னெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களும் சரி அவங்களுக்கு சுத்தி அவங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றத எல்லாரும் லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்ப வந்து சி செக்ஷன் வந்து ஆகலாம் எதுக்காக ஆகலாம் வந்து உடல்ல ஏதாச்சும் பிரச்சனை அவங்களால நார்மல் டெலிவரியே பண்ண முடியாது அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து சி செக்ஷன் ஆகலாம் பட் உங்களுக்கு ஆக வேண்டிய பெண்கள் கூட பிரசவத்தின் போது டாக்டருக்கு ஒழுங்கான ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க கொடுக்கறப்போ தாய் இல்ல குழந்தை ரெண்டு பேர்ல ஒரு பிரச்சனை வரப்போ அந்த டைம்ல வந்து வேற வழியே தேவையே இல்லாமல் சிசெக்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி சில பெண்கள் வந்து பிரசவ நேரத்தில் அதிகமாக பயப்படுவாங்க அதிகமாக மன அழுத்தம் ஆகி பிபி இன்க்ரீஸ் ஆகி ஸோ இது பயங்கர பெயின் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க பிரசவ வலி குறித்து பயப்படுறது ஸோ பிரசவ வலி எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணுங்க அது மட்டும் இல்லை பெண்கள் வந்து கர்ப்பத்தோட தேர்ட் ட்ரைமஸ்டரில் பசு பிரசவ வலி குறித்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதே நேரம் மனதில் ஒரு சில குறிப்புகள்லாம் எடுத்துக்கணும் நீங்கள் கிளியராக வீடியோ பாருங்க உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரசவ வலி இருக்கும்போது பிரசவ வரைக்கு நீங்கள் போட உடனே நீங்கள் வந்து பயப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க ஏன்னா வந்து பிரசவ வரையில் நல்ல சுவாச பயிற்சி மேற்கொள்ளுங்க ப்ரீத் பண்ணுங்க இன் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க முதல் பிரசவமா இருந்துச்சு அப்படின்னா உங்க குழந்தை வந்து பிரசவக்கு அதாவது குழந்தை வந்து பத்து முதல் பன்னெண்டு மணிக்கு நேரம் கூட ஆகலாம் அவங்க பிறக்கிறதுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஒரு சிலருக்கு வந்து மூணு நாள் கூட இழுக்குதுங்க பட் வந்து அப்படிலாம் உங்களுக்கு வராது நீங்கள் கஷாயம் அதில் ப்ராப்பராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து டுவெல் ஹவர்ஸ் மோஸ்ட்லி ஆகும் நீங்கள் வந்து மனதை வந்து அழகழிக்காமல் மூச்சை மெதுவாக உள்வாங்கி இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க சுவாச பயிற்சி இது மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சீரியஸாகவே ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர பெயின் வந்து ரொம்ப தாங்க முடியாது பயங்கரமாலாம் வராது உங்களால தாங்குற அளவுலாம் வரும் ஸோ அந்த டைமே நீங்க கத்தி கத்தி உங்க எனர்ஜியில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து குழந்தை பிறகுறப்ப உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து இருக்காது தயவு செஞ்சு நீங்கள் சின்ன பெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறப்ப நீங்க வந்து ப்ரீத் பண்ணி உள் மூச்சு வாங்க வாய் வழியா வந்து மூச்சை வந்து விடுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெலிவரி வார்டுக்கு போன உடனே அதாவது பிரசவ வழி வந்துருச்சு இல்லைங்களா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வந்து போன உடனே ஐயோ பெயினா இருக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க கூடாது சரிங்களா உங்களால் முடிஞ்ச அளவு வந்து நடங்க ரொம்ப தூரம் நடக்கணும்லாம் கிடையாது லேபர் இருந்து கொஞ்சம் தூரம் நடங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்தீங்க அப்படின்னா உங்க சுருக்கங்கள்லாம் கடுமையா தான் இருக்கும் வலியும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் விட்டு விட்டு வந்துட்டே இருக்கும் பட் நீங்க நீண்ட நேரம் படுக்கையில படுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வலியை நீங்க குறைக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க வாக் வாக் பண்றப்போ கண்டிப்பாங்க வலி அதிகமாகி குழந்தையோட தலை வந்து சீக்கிரமாக வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க நீங்க அது நடக்கிற மாதிரி நீங்க நடக்கிறப்போ கொஞ்சம் டாக்டரோட கண்காணிப்புலேயே நடங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் டாக்டர் வந்து எல்லாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டாங்க அது என்ன அப்படின்னா வந்து பிரசவ காலத்தில் பிரசவ வலி வர்றதுக்காக அதிகமாக ஊசி போடுவாங்க இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து ஓரளவு பெயின் வந்துருச்சு சரிங்களா பெயின் வராமே கிடையாது பெயின் ஒரு ஓரளவு அளவு இருக்குது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு எல்லாம் பாசிபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு டாக்டரும் செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ சில பெண்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சில பெண்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆக போகும் சரிங்களா பெண்ணோட கருப்பை வாய் வந்து உங்களுக்கு சொன்ன நார்மல் டெலிவரி ஆகுது ஒன்பது சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வந்து முழுமையாக ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை வந்து வெளியே வருவாங்க ஸோ கருப்பை வாய் வந்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பெயின் வர வர ஒரு ஓகே ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு நேச்சுரலாகவே அப்படின்னா வந்து ஓகே டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர் போதுமானது தான் பட் வந்து நீங்கள் இதை சமாளிக்க முடியும் இந்த இந்த நேரத்தில் வலி கொஞ்சம் கேப் வந்து விட்டுருவாங்க ஸோ கருப்பை வாய் இன்னும் கொஞ்சம் மெதுவாக விரிவாடையிறதுக்காக டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பிறப்பொரு பொழியாக ஒரு ஊசி வந்து செலுத்துவாங்க ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்கள வந்து ஊசி வந்து போட விடணும் பயப்படாதீங்க ஒன்பது மாதம் வந்து குழந்தைய வயிற்றுல வச்சுட்டிங்க ஒரு உயிரையே பெற்று உலகத்துக்கு அனுப்புகிற அளவு தைரியமான பெண்கள் வந்து இந்த ஒரு ஊசிக்கு ஒரு பெயினுக்கு இதுக்கெல்லாம் பயந்தால் என்னங்க ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண போகிறீங்க ஜஸ்ட் இந்த பெயினுக்கு ஒரு வழிக்கெல்லாம் பயப்படாதீங்க தயவு செஞ்சு ஸோ அது மாதிரி ஊசி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க அந்த டைம் வந்து டென்ஷன் ஆகி ஐயோ வேணா டாக்டர் ஊசி அப்படிலாம் சொல்லாதீங்க ஊசி போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அளவு வந்து கர்வப்பாயி ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அந்த ஊசி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பனாகி குழந்தை வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுறாங்க பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படி பெயின் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கருப்பை வாய் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகும் சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பொறுத்துடும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க அதை நினச்சி பயப்படாதீங்க அடுத்து வந்து கர்ப்ப உடல் பலம் மிக மிக அவசியம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ அதனால தான் உங்களை நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட சொல்லியிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லியிருக்கேன் ஆரோக்கியமும் உடல் பலமும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப நேரம் இழுக்காம டென் ஹவர்ஸ்லாம் இழுக்காம ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நிறைய முடிஞ்சிடும் உங்க பலம் மொத்தத்தையும் திரட்டி டாக்டர் வந்து உங்களை எங்கே அழுத்த சொல்றாங்களோ புஷ் பண்ண சொல்கிறாங்களோ நல்லா புஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து கருப்பையை வை வாயை நோக்கி குழந்தை அந்த சீக்கிரமா வெளியே வந்துடுவாங்க இல்லை என்னால் முடியல என்னால் ரொம்ப தாங்க இருக்கும் கஷ்டமா இல்லாமலாம் இருக்காது பட்டு நீங்க எந்த ஒரு சின்ன கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வந்து வழியை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான குட்டி குட்டி கைகளோட கட்டி குட்டி கால்களோட குட்டி குட்டி கண்களோட அழகான முடியோட அழகான இமையோட புருவத்தோட அழகின்னு கடை திறந்து பார்க்க போகுது சோ அதை நினைச்சு பாருங்க அதை நினைச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஆமாங்க எனக்கு வந்து பிரெக்னென்சி டைம்ல இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க இல்லையா எதிர்த்து டைரேட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க அதில் வந்து கையில் இருக்கிற நரம்புல குத்தி நிறைய பிளட் எடுப்பாங்க இல்லையா அந்த டைம்லாம் எங்க எங்கள் பாப்பாவை வந்து நினைச்சிருப்பாங்க அவங்க வயதில் இருக்கிறப்போ அவங்களுக்காக தான் எடுக்கிறோம் அவங்களுக்காக தான் எடுக்கிறோம் இது ஆகாது அவங்களுக்காக தான் எடுக்கிறோம் அவங்க நல்லபடியாக இருக்கணும் ஸோ நான் அப்படி நினைக்கிறப்போ அந்த பெயின் வந்து எனக்கு தெரியாதுங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு கூட இது கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிற தயவு செஞ்சு நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க தயவு செஞ்சு ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க புஷ் பண்ணுறப்ப நீங்கள் புஷ் பண்ணி குழந்தை சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க அதனால உங்கள் உள்ளங்கருகில் படுக்கருக்கில் அந்த ரெண்டு பொருமும் நல்லா டைட்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நல்லா புஷ் புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க உங்களுக்கு பெயினோட அளவும் வந்து அதிகரித்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிரும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த மாதிரி எந்த இது அதாவது பிடித்த விஷயத்தை வந்து கண்ம நினைங்க எது வேணாலும் இது பெயின் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது எதுவுமே பண்ண முடியாதுன்றது வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த பெயின் வந்து நம்ம அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாட்டிக்கு பாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம் கிடையாது இந்த காலத்தில் வந்து நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப அபாரமாக தான் நடக்குது இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்படின்ற ஃபர்ஸ்ட்டு நினச்சிக்கிட்டு எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாமியாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு மனதளவில் இந்த வலி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்கும் சோ பூக்க பார்த்துக்கலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்க மனதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுக்க முழுக்க உங்கள் அன்பை வந்து பகிரப்போ உங்கள் அன்பை வந்து ரெட்டி பார்க்க போகிறாங்க வெளியே வந்து உங்களுக்காகவே வர போகிறாங்க உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க உங்களுக்கு முத்தம் கொடுக்க போறாங்க கூட விளையாட போகிறாங்க ஸோ உங்க உங்க உங்களுடைய ஹஸ்பண்டை விட அங்கே உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து உங்கள் எதிர்காலத்தை வந்து திட்டமிடுவாங்க ஸோ அது மாதிரி ஒருத்தவங்க பிறக்க போகிறாங்க அப்படின்றத வந்து யோசிச்சிட்டே இருங்க அந்த பெயின் இருந்தால் கூட பிரசவம் நேரம் வர இதை எல்லாம் மனதில் நினச்சி திட்டமிடும் போது இது மாதிரி கலவை ஏதாச்சும் நினச்சி மனசை வழிபடும் போது உங்களுடைய மைண்ட் வந்து எங்கேயும் போகாது சரிங்களா வலியும் பெருசா உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் சுக அப்படின்றது வந்து உடல் உழைப்பு மட்டும் கிடையாதுங்க முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உடல் உழைப்பை தாண்டி மனசக்தி மனசக்தி உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ கண்டிப்பா அந்த அளவு வந்து கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகுங்க அப்படி இருந்தாதான் பிரசவம் உங்களுக்கு நல்லா ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் நேரம் பெயின் வந்துடுச்சு அந்த கொஞ்ச நேரம் பெயின் வந்து உங்களால் தாங்க முடியாமல் சி செக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதனால் ஏற்படுற விளைவுகள் வந்து ஏராளம்ங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் டாக்டர் என்ன ஏதோ சொன்னாலும் அந்த ஊசி போடுறதால பேக் பெயின் ரொம்ப பேக் பெயின் வந்துது லேடிஸே வீக் ஆயிடுறாங்க நிறைய தொப்பை போட்டுது அந்த போட்ட இடத்துல வந்து அரிப்பு எடுக்குது ரொம்ப தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது இல்லைங்களா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனத்தில் நினச்சிக்கோங்க ஆமா பெயின் வராத செய்யும் சரிங்களா பெயின் இல்லாம இப்போ எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் செய்யாம நம்ம வந்து எப்படி ஒரு உயிரை வந்து வெளியே கொடுக்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயங்க நம்மளால ஒரு உயிர் வந்து வெளியே நான் அப்படிதாங்க ஃபீல் பண்ணுவேன் எல்லா டைம்லயுமே நான் நான் வந்து சும்மா விளையாடிட்டு இருந்தேன் ஓடிட்டு இருந்தேன் காலேஜ் போனேன் வேலைக்கு போனேன் என்ன அது நம்ம வந்து ஒரு உயிரை வந்து உலகத்துக்கு கொடுத்துக்கிறோம் என்னுடைய ஹஸ்பண்டோட இன்னொரு ஜென்ரேஷன் அது சரிங்களா என்னால அது உருவாகுறப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் பண்றேன் பெண்கள் சாதிக்கல வீட்லயே இருக்காங்க வேலைவாட்டி இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் சும்மா போய்ங்க பெண்கள் வந்து நீங்க நினைச்சு பெரும் பண்ற ஒரு விஷயம் என்ன வந்து குழந்தைய பெற்று எடுக்கிறீங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அது யாராலையுமே பண்ணவே முடியாது சோ அவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பண்றப்போ சின்ன ஒரு பெயினுக்காக தயவு செஞ்சு பயப்படாதீங்க பிரசவ நேரத்துல நீங்க பயந்தீங்க அப்படின்னா வந்து பிபி இன்கிரீஸ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம பிபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து டாக்டர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பாப்பாவோட ஹார்ட் பீட்ல குறைய ஆரம்பிச்சிடும் உங்க ஹார்ட் பீட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நார்மலே பாசிபிள் இல்லாம போயிடும் ஸோ தயவு செஞ்சு பி ஸ்ட்ராங் பி ஹாப்பி குழந்தைய எதிர்பாருங்க குழந்தைய மட்டுமே யோசிங்க எனக்கு வந்து என்னுடைய டெலிவரி டைம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேங்க எனக்கு வந்து பயங்கரமா வந்து பெயினா இருக்கனால கஷ்டமா இருக்கிறனால தாங்கவே முடியல அந்த பக்கம் பார்த்தா எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஃபர்ஸ்ட் பேபின்றதால அப்போ வந்து எங்க மாமியார்லாம் எல்லாமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க நான் நினைச்சு பார்த்தேன் நம்ம கொஞ்ச நேரம் அழுதுமா அழுதுமா அழுது கஷ்டப்பட்டா அங்க வெளியே எத்தனையோ பெரிய இந்த பாப்பாவுக்காக காத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இத்தனை பேரோட சந்தோஷம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த வழியை தாங்கிட்டா போயிடும்னு சொல்லிட்டு நான் அவங்கள பத்தி யோசிச்சேன் என் குழந்தை வந்து டெலிவரி டேட்ல முடிஞ்சிருச்சு இப்ப என் குழந்தை வந்து வெளியே வரதுக்கு ரெடியா இருக்காங்க சோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வெளியே வருவாங்க சோ நீங்க எந்த அளவு இம்மிடியா ஆக்ஷன் எல்லாம் அந்த அளவு அந்த குழந்தை நல்லா இருப்பாங்க நீங்க எந்த அளவு வந்து டிலே பண்றீங்களோ அந்த அளவு குழந்தையோட மூச்சு திணறல் வந்துடும் குழந்தை வந்து வெளியே வரது கஷ்டமாயிடும் சோ நிறைய விஷயங்கள் ஆயிடும் சோ தயவு செஞ்சு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் செவன்த்து மந்த்து சிக்ஸ்த் மந்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அதற்கான கஷாயங்கள் அதற்கான வாக்கிங்கு அதற்கான ஃபுட்டு பாப்பா எவ்வளோ வெயிட் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ இருக்கணும் ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கவே நடக்காது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கிளியராக சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் சேனலில் நான் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணுற எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்